ஹலோ மக்களே, நிறையா பேர் வந்து ஜல்லிக்கட்டு காளைக்கு வந்து கயிறு பின்னுறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் பின்னுறதெல்லாம் ஈஸியாக இருக்குது ப்ரோ, எண்டிங் முடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அது எப்படி முடிக்கிறது அப்படிங்கிறத கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும், இல்லைனா ஒரு வீடியோவாக பண்ணுங்கள் அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. அதனால் நம்ம வீடியோ ஒன்று, பழைய வீடியோ ஒன்று ரெடியாக இருந்துச்சு. சரி, அதில் எப்படி எண்டிங் வருது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஊசி நூலை எடுத்து அழகாக வந்து பார்த்திங்கன்னா ரெட்டையாக போட்டு மொத்தம் நாலு பிரிவு ராப்பில் வந்து கோர்த்துக்கோங்க. இப்போ ரெண்டு பிரியில் போட்டிங்க அப்படின்னா வந்து பால் வந்து திக்னஸ் வந்து ரொம்ப மெலிசாயிரும். ஸோ வந்து சீக்கிரமாகவே அருந்துடும், சும்மா ஒரு ஒரு வருஷத்துலேயே வீணாக போயிடும். இதுவே வந்து நாலு பிரியாக போட்டிங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா லைஃப் வந்து ரொம்ப நாளைக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் வந்து ரொம்ப நாளாக வந்து வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து போடுறதே இல்லை, நிறையா பேர் எதனால் போடுறது இல்லை அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பீங்க. நம்ம சேனலோட மானிட்டேஷன் வந்து எடுத்துட்டாங்க, ஸோ வந்து வீடியோஸ் வந்து நிறையா அப்லோட் பண்ண முடியலை இப்போதைக்கு. ஸோ வீடியோ வந்து இனிமேல் ரெகுலராக வரும் அப்படிங்கிறது வந்து எப்போன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் வந்து 20 தேதிக்கு மேலே தான் வரும். ஏன்னா மறுபடியும் வந்து அப்போலேருந்து தான் வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ அது வரையில வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது வந்து இது மாதிரியான டவுட் ஒன்றி இருந்தால் வந்து கொஞ்சம் கேட்டீங்க அப்படின்னா வந்து அதை ஒரு வீடியோவாக ரெடி பண்ணி போடுறேன். ஸோ வந்து வியூஸும் வந்து இப்போ சரியாக நம்ம சேனலில் போகிறது இல்லை. ஸோ முடிஞ்சளவு நம்ம சேனலில் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து சுத்தமாகவே வியூஸே போகிறதே இல்லை. ஸோ இந்த வீடியோ வந்து ஓரளவு வந்து நல்லா ரீச் ஆச்சு அப்படின்னா வந்து ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் வரை வந்து கயிறு வீடியோ மட்டும் வந்து போட்டுக்கிட்டு இருக்கலான் இருக்கேன். ஸோ வந்து யார் யாருக்கெல்லாம் வந்து இந்த கயிறை பற்றி என்னென்ன டவுட்ஸ் இருக்குது, எந்த மாதிரியான வீடியோஸ் வேணுங்கிறத வந்து கமெண்டில் சொல்லுங்கள். கயிறு சம்மந்தமாக வந்து இந்த ஒரு ஒரு மாதம் ஃபுல்லாக வந்து நவம்பர் மாதத்துலேருந்து டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி வரையிலும் வந்து ஃபுல்லாகவே வந்து கயிறு சம்மந்தமான வீடியோ தான் வரப்போகுது. ஸோ முடிஞ்ச அளவு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வேறு ஒன்றும் இல்லை. அதனால தான் வந்து வீடியோ வராமல் இருக்குது. சரி, மானிட்டேஷன் போனால் என்னடா வீடியோ அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. நான் வந்து இன்னொரு சேனலில் வந்து வீடியோஸ் வந்து ரெகுலராக போட்டுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். ஸோ வந்து இதில் மானிட்டேஷன் இல்லாதனால வந்து பார்த்திங்கன்னா இதில் சரியாக வியூஸ் போகிறதும் இல்லை, அது மட்டும் இல்லை நமக்கு வந்து யூடியூப்லேருந்து வர இன்கம் வந்து ஸ்டாப் ஆகிருக்கு. ஸோ வந்து இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வந்து அதெல்லாம் வந்து ரெடி பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் ரீ அப்ளை பண்ணோம் நம்ம சேனலுக்கு மானிட்டேஷன். ஸோ வந்து அது வரையில் வந்து தேவையில்லாமல் வந்து ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா கண்டென்ட் வந்து நான் போட்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா அது வந்து தப்பாக போயிடும். அதனால் வந்து பர்மனெண்ட்டாக மானிட்டேஷனே கிடைக்காம போகிறது கூட சான்ஸ் இருக்குது. ஸோ முடிஞ்சளவு வந்து வீடியோ வந்து கொஞ்சம் அமைதியாக வந்து பேசாமல் கொள்ளாமல் இது மாதிரியான வீடியோஸாக போடலான் இருக்கேன். மியூசிக் எதுவுமே ஆட் பண்ணாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது பின்னாடி ப்ராப்ளம் வரும், அப்போக்கி வந்து மறுபடியும் அப்ளை பண்ணல. ஸோ வந்து வீடியோஸ் வந்து இனிமேல் ஃபுல்லாக சைலண்டில் தான் போகணும். ஸோ வந்து இது மாதிரியான வீடியோஸ் வந்தியும் வந்து போடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க, உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி வந்து நீங்கள் வந்து பொறுமையாக வந்து பால் தச்சிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா வந்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எண்டிங்கிட்ட வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகாக அந்த ஹோல் சின்னதாகிரும். அந்த ஹோலை வந்து அழகாக வந்து ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். கம்ப்ளீட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மாடை இருக்கிற அருவாவில் வந்து எப்படி வந்து பால் மாதிரி குஞ்சம் வைக்கிறது, அதில் வந்து எப்படியெல்லாம் வந்து கயிறு பின்னால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரியான வீடியோஸ் எல்லாம் வந்து அடுத்தடுத்து போடலான் இருக்கேன். இந்த வீடியோவுக்கு வந்து எவ்வளோ சப்போர்ட் வருது, எவ்வளோ வியூஸ் போதோ அதுக்கேற்றாப்புல தான் வந்து அடுத்தடுத்த வீடியோ வந்து வரும். ஸோ வந்து முடிஞ்ச அளவு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் இதுவரை பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆர்டர் போட்டுக்கோங்க. ஒரே ஒரு ஷேர் மட்டும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு பண்ணி விட்ருங்க. ஜல்லிக்கட்டு குரூப்பில் வந்து நிறையா பேர் இருப்பீங்க. ஸோ வந்து முடிஞ்சளவு வந்து இந்த வீடியோ வந்து ஜல்லிக்கட்டு குரூப்புக்கு வந்து அனுப்பிச்சி விட்ருங்க. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த பாலை வந்து எவ்வளோ அழகாக ரொம்பவே நீட்டாக பால் மாதிரி கொண்டு வர்றது அப்படிங்கிறது தான் வந்து நம்ம காமிச்சிருக்கோம். ஸோ வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்க அப்படின்னா தான் வந்து எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு அப்படிங்கிறது வந்து நீங்கள் பார்த்து உங்களால் வந்து நாளைக்கு நீங்கள் ரோப் வந்து ரெடி பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கையில் உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். முடிஞ்சளவு வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்டிங் லைன் ஒண்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷ் பண்ணுறப்ப ரொம்பவே பொறுமையாக அழகாக நீட்டாக பண்ணீங்க அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு வந்து கடைசியில் பால் மாதிரி வரும். ஸோ முடிஞ்சளவு வந்து பொறுமையாக நீட்டாக பண்ணுங்கள்.
உங்களுக்கு வந்து பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன், எவ்வளோ அழகாக வந்து ஒரு பால் மாதிரி அழகாக அந்த இதை வந்து மூடிக்கிட்டே வருது அப்படிங்கிறது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி பொறுமையாக உட்காந்து நீங்கள் டைம் ரொம்ப நேரம் எடுத்தாலும் பரவாயில்ல, பொறுமையாக பண்ணீங்க அப்படின்னா வந்து ஃபினிஷிங் வேறு லெவலில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வந்து முடிஞ்ச அளவு வந்து பொறுமையாக வந்து மெதுவாக வந்து பண்ணுங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கவுரு போடுறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையிலும் வந்து எந்த ஒரு மாற்றமும் நீங்கள் வந்து இடையில் பண்ணக்கூடாது. ஒரு பால் பண்ணுறோம் அப்படின்னா வந்து அந்த பாலை முடிக்கிற வரையிலும் நம்ம அந்த இதை வந்து நிப்பாட்டிடக்கூடாது, ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து ரெஸ்ட் எடுக்கிறதா இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் பண்ணணும். ஏன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பாதியிலே விட்டு போனீங்க அப்படின்னா வந்து யாராவது தெரியாமல் எடுத்து அந்த பாலை வந்து போட்டு இது பண்ணி நோண்டினாலுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த இடம் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி அசிங்கமாக போக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணுற வரையிலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கவுரை வந்து உங்கள் கையிலேருந்து கீழே விட்டுறவே விட்டுறாதீங்க, அப்போ தான் வந்து ரொம்ப ஈஸியாக முடிக்க முடியும். இப்போ நீங்கள் பார்த்தாவே தெரியும் ஃபினிஷிங் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. கடைசியாக என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா இருக்க நூல்லாம் வந்து கட் பண்ணிடுங்க. வேணா வந்து உங்களுக்கு வந்து இந்த இது வந்து முடிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பாலை ஒட்டி ஒரு சின்னதாக வெளில தெரியாத அளவுக்கு ஒரு முடிச்சை போட்டுருங்க. முடிச்சை போட்டு ஊசியை கட் பண்ணிட்டு ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தீப்பெட்டி ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் வந்து இந்த எக்ஸ்ட்ரா வந்து துளி கொண்டு விட்டுருக்க பாருங்க. அதை வந்து லைட்டாக ஹீட் பண்ணீங்க அப்படின்னா வந்து அது கொஞ்சம் மெல்ட் ஆகி வந்து சுருங்கிடும். சுருங்கினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தீப்பெட்டி டப்பாவோட அட்டையை எடுத்து மேலே வந்து அழகாக அமுக்குனீங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அது அழகாகவே சேஃபாக போய் உட்காந்துரும். அதுக்கப்புறம் அந்த பாலை வந்து சுற்றி நல்லா வந்து நல்லா தேய்ச்சி இது பண்ணிக்கோங்க. ஓரளவு வந்து பார்த்திங்கன்னா தேய்க்க கூட தேவையில்லை, இருந்தாலும் தேய்ச்சிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு எங்கனையாவது வந்து மேடு பள்ளமாக இருந்தாலும் அது வந்து சமமாயிரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்மளோட பால் வந்து வேறு லெவலில் ரெடியாக இருக்குங்க. உண்மையாக உங்களுக்கு பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன். முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் வித்தியாசம் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறது வந்து ஒரு கமெண்ட் மூலமா சொல்லுங்கள். ஓகே, அவ்வளோதான், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இது மாதிரி நீங்கள் ஏதாவது ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து அந்த ஃபோட்டோஸ் இருந்தால் எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து அனுப்புங்கள். இன்ஸ்டாகிராமோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா கிங் ஆஃப் கவி தான். அதில் போய்ட்டு எனக்கு வந்து நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வந்து நம்ம வீடியோவை பார்த்து வீடியோ கயிறு ரெடி பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ ஒன்றே அனுப்பிடுங்க. ஓகே, பாய்.